ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம சக்கரவள்ளி கிழங்கு ஸ்வீட் போண்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இந்த ஸ்வீட் போண்டா ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க, குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சக்கரவள்ளி கிழங்கு இந்த சீசனில் எல்லா இடத்துலையுமே கிடைக்குங்க. இதில் விட்டமின் ஏ சத்து, விட்டமின் சி, இரும்பு சத்து, மெக்னீஷியம், கால்சியம், பொட்டாசியம் எல்லா சத்துமே இருக்குங்க. ஃபஸ்ட்டு இந்த கிழங்கை குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. வெந்த கிழங்கு மேஷ் பண்ணிக்கலாம். அது கூட வெள்ளம் அரை கப் எடுத்துருக்கேன். தேங்காய் துருவல் ஒரு அரை கப் எடுத்துருக்கேங்க. ஏலக்காய் தூள் ஒரு அரை டீஸ்பூன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இந்த சின்ன சின்ன உருண்டையாக ஊட்டி வச்சுக்கலாங்க. இந்த போண்டாக்கு மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு நான் 1.5 கப் மைதா எடுத்துருக்கேன். நீங்கள் கோதுமை கூட எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சால்ட் போட்டுக்கிறேங்க. தண்ணி ஊற்றி தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் சோடா மாவு போட்டுக்கலாம். அப்போ தாங்க ஃப்ளஃபியாக வரும். நெக்ஸ்ட்டு நம்ம செஞ்சு வச்ச ஸ்வீட் பால்ஸில் மாவில் போட்டு டிப் பண்ணி எடுத்து எண்ணெயில் போட்டுடலாங்க. இந்த போண்டாவை கோல்டன் ப்ரௌன் கலருக்கு பொறிச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ தாங்க நம்ம சூப்பரான ஸ்வீட் போண்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த சக்கரவள்ளி கிழங்கு போண்டாவை பெரியவங்கலேருந்து சின்னவங்களே எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியானது கொடுங்க. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.